வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா செவ்வாய் தோஷம். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் வந்து நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க. செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் பையன் இறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரியும், பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் ஆஃப்டர் த மேரேஜ் கல்யாணத்துக்கு அப்புறமா பொண்ணு இறந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் பயப்படுறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் தோஷங்கிறது என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம். ஆனால் அது 2, 4, 7, 8, 12 வந்து மேஷ ராசியாகவோ அல்லது கடகராசியாகவோ விருச்சிக ராசியாகவோ மகர ராசியாகவோ இருந்தாலோ, செவ்வாயுடைய சனி பகவான் ராகு செவ்வாயோட சேர்ந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. ஆனால் செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு இருந்தால் அவருடைய வாழ்க்கை துணை இறந்துடுவாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க 100% தவறான கருத்து அப்படிங்கிறதுல நான் வந்து இதை சொல்கிறது வந்து முழு அனுபவத்திலே சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலமான அனுபவம், 30 கூட கிடையாது 40 ஆண்டு கால அனுபவம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்னுடைய 16வது வயசுலேருந்து நான் ஜாதகம் கதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து 40 ஆண்டு கால அனுபவம் தாராளமாக சொல்லலாம். ஸோ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஜாதகங்களை பார்த்தது இந்த கடந்த 25 ஆண்டு காலமாக. இதில் வந்து இந்த அனுபவத்திலே சொல்கிறேன், ஜோதிட ரீதியாக வந்து உங்களுக்கு பல நூல்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையிலையும் பார்த்திங்கன்னா இது உண்மையான கருத்து அல்ல. அது மாதிரி இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஒருத்தர் ஆயுள் பாவங்கிறது வேறு, செவ்வாய் தோஷங்கிறது வேறு. செவ்வாய் தோஷம் வந்து ஒரு பொண்ணுக்கு இருந்து பையனுக்கு இல்லாமல், பையனுக்கு இருந்து பொண்ணுக்கு இல்லாமல் திருமணம் பண்ணால் அந்த குழந்தை உண்டாகிறது வந்து RH நெகட்டிவ் அப்படிங்கிறது உண்டாயிடும். அதனால் பொண்ணுக்கு வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அபார்ஷன் ஆகிட்டு நிறையா ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால காப்பாற்ற முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போல்லாம் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, சரியாக போயிடுது. ஸோ செவ்வாய் தோஷம் வந்து பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கும் பொழுது அங்கே கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரிவினைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெறுமனை 2, 4, 7, 8, 12 இருந்தால் மட்டுமே பிரிவினை ஏற்பட்டோ சண்டை சச்சரவுகள்னு சொல்லக்கூடாது. அந்த செவ்வாய் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கார், 7 குடன் எப்படி இருக்கார், 2 குடன் எப்படி இருக்கார், 2 குடன்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி, 7 குடன்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி, ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்குது, செவ்வாய் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுறத விட, புத்தம் பொதுவாக செவ்வாய் தோஷம் வந்து கஷ்டப்படுத்திடும், அதாவது இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. இதை வந்து நம்ம பல முறை பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், திரும்ப திரும்ப நம்ம நேயர்கள் கிளைண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா இது சொல்கிறாங்க சார், செவ்வாய் தோஷம் இருக்குது, பயமாக இருக்குது சார், செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணுறோம் சார், இந்த செவ்வாய் தோஷத்தினால வந்து நாங்கள் பார்த்து பேசி முடிவு பண்ணது கூட அவாய்ட் பண்ணுறோம் சாருங்கண்ணா. இதனால் பல திருமணங்கள் வந்து தடைபடுறது, செவ்வாய் தோஷத்துக்கும் திருமண தடைக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் மன அமைப்பு திருமண தடை ஏற்படுத்துகிறது. செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ண முடியல, அதே மாதிரி தோஷ ஜாதகம் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சாம்பாரில் உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சிங்க, திருப்பி உப்பே திருப்பி போடுவீங்களா, உப்பு குறைவாக இருக்கிறதுக்கு, உப்பு கம்மி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பொருளை தானே சேர்ப்பீங்க. அப்படிங்கும்போது செவ்வாய் தோஷத்தை தோஷத்தோடு சேர்த்தால் தோஷம் கூடுமா குறையுமா அப்படிங்கிறத நீங்களே சிந்தித்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். Oh, oh, oh.